அசாம் மாநிலத்தை சேர்ந்த எட்டு பழங்குடியின குழுக்கள் மத்திய மாநில அரசுக்கு இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் தில்லியில் கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா வடகிழக்கு மாநிலங்களுக்கான தொலைநோக்கு திட்டம் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்றார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்று கூறிய அவர் இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியும் போதைப்பொருள் இல்லாத சூழ்நிலையும் சர்ச்சைகள் மோதல்கள் இல்லாத அமைதி நிலையும் உருவாகும் என்று நம்புவதாக கூறினார். பழங்குடியின நலன் மற்றும் மேம்பாட்டு குழுமம் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் போராட்டத்தை கைவிட்டவர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். हमने तय किया है कि 2024 के पहले राज्य राज्यों के बीच में सीमा का विवाद हो चाहे ये सारे सशस्त्र ग्रुपों की बात हो हम हर विवाद को समाप्त करना चाहते हैं। एक और असम की और उत्तर पूर्व की संस्कृति का संरक्षण और संवर्धन करना सारे विवादों को समाप्त कर सारे सशस्त्र ग्रुपों के साथ समझौता कर पुनर्वसन करना और तीसरा विकास की गति देकर उत्तर पूर्व को देश के बाकी के हिस्सों के अनुरूप विकसित बनाना ये तीन मोर्चों पर நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஆதிவாசி தீவிரவாத குழுக்களின் தலைவர் ஆகியோரும் பங்கேற்றனர். ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அசாம் முதலமைச்சர் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடு செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அவர் தமது நன்றியையும் கூறினார்.